போட்டோ இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரிசலும் இருக்குது. சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பரிசல் ரைட் போட்டிங்லாம் எங்கேயுமே கிடையவே கிடையாது. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பேர்ட் வாட்சிங்காக கட்டப்பட்ட பிரிட்ஜ். இந்த பிளான்ஸ்லாம் வந்து எது எடுத்தாலும் வந்து 60 ரூபாய் தானா? ஸோ கடைசியாக வந்து என் மனசெல்லாம் அந்த ரெட் கலர் பிளான்ட் மேலே தான் இருக்குது. சென்னையில் இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மாதவரம் பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய ரீசர்ச் பண்ணுறாங்களாம், நிறைய விதமான பிளான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அண்ட் ஒரு குட்டியாக பான்லாம் செட் பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. அண்ட் ஈவன் வந்துட்டு இங்கே போட்டிங்லாம் கூட இருக்கான். ஸோ சென்னைக்குள்ளே நீங்கள் வந்து போட்டிங் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது தான் ஃபர்ஸ்ட். அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பொட்டானிக்கல் கார்டனை சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக போகும்போது நம்ம வந்து செடி வாங்கிட்டு போகலாம். அண்ட் இங்கே ரேட்டும் வந்துட்டு ரொம்ப நாமினலாக தான் இருக்கும் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா டிக்கெட் ரேட். அடல்ட்க்கு வந்து 20 ரூபீஸ் அண்ட் பார்க்கிங்க்கு வந்து பைக்குக்கு 15 வாங்குறாங்க. நீங்கள் இங்கே வெளியில் கூட நிறுத்திக்கலாம், நிறுத்தினீங்கன்னா பார்க்கிங் கட்ட வேணாம். இந்த இடத்த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். பார்த்தோன்னே செம்ம சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா பஸ் டிப்போ வந்துருச்சு, இவ்வளோ சூப்பரான பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, மாதவரம் ஏரியா வந்து சூப்பராக டெவலப் ஆகிட்டே வருது. பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபாவா. ஸோ வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். நேராக வந்துட்டு இங்கே திரும்பினோன்னே இங்கே ஒரு பெரிய பாண்ட் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போயிட்டுருக்கேன். பேர்ட்ஸ் வருது. அண்ட் இன்னொன்று ஒரு அழகான விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பண்ணை மரத்தை வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய ட்ரீ பார்த்திங்கன்னா பண்ணை மரம் தான். ஸோ அந்த மாதிரி மரத்தை வந்து மண்ணில் நட்டும் போது மரமும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி மண்ணும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங் கூட இருக்கான், எனக்குவே தெரியவே தெரியாது. இப்போ தான் வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா பரிசெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. போட்டோ இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரிசலும் இருக்குது. சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பரிசல் ரைட் போட்டிங்லாம் எங்கேயுமே கிடையவே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் தூரம் தான் போகணும். ஸோ இதுவே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. இங்கே கூட பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கூல் பசங்க வந்து போட்டிங் போயிட்டுருக்காங்க, அதாவது பரிசல் ரைட் போயிட்டுருக்காங்க. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பாருங்கள், செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. போட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த டெக்லேருந்து இவ்வளோ தூரம் உங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. பாய். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து அங்கங்கே அழகாக வந்து ஹட் அமைச்சிருக்காங்க. இந்த பண்ணை மரத்துக்கும் ஹட்டுக்கும் பார்க்க நம்ம அந்த வில்லேஜ் ஒரு செட்டப் மாதிரியே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அள்ளிக்கோலாம்
ஊர் சைடு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பேர்ட் வாட்சிங்காக கட்டப்பட்ட பிரிட்ஜாம். உங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோலம், அந்த சைடு கோலம், அங்கேயும் தண்ணி, இந்த மாதிரி சுற்றி நீர்நிலை இருக்கனால இங்கே நிறைய பேர்ட்ஸ் வருது. அந்த இந்த குளத்தில் வந்து நிறைய அள்ளி பூக்கள் இருக்குது, பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் வந்து ராக் கார்டனா. நிறைய ஸ்னேக் பிளான்ட்லாம் இங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்து நிறைய ஆக்சிஜன் வரும். இங்கே நிறைய பண்ணை மரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யானை படம், ஸ்மைலிலாம் வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு பெரிய சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கீங்க. ஒரு விண்டேஜ் கார் வேறு இருக்குது, அதுவும் பார்க்க அழகாக இருக்குது. ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக இங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன், எடுத்துகிட்டு நான் அதையும் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டியில் இருக்க மாதிரி ஒரு மிரர் ஹவுஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ்க்காக. ஸோ இவ்வளோ சூப்பராக வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டனை வந்து கவர்மெண்ட் ரிசர்ச்காக டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. சென்னையில் இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் எனக்கு தெரியவே தெரியாது. இங்கேக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இதுக்கப்புறம் போய் நம்ம அப்படியே வந்து போய் செடிகள்லாம் வாங்க போகிறோம். ஸோ வாங்க போய் செடி வாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து செடி வாங்குற இடத்துக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செடி இருக்குது. ஏதோ சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் மெயினாக ஆக்சிஜன் பிளான்ஸ் எதாவது வாங்கலான்னு இருக்கேன். அப்படி இல்லைன்னா கலர் கலராக ஏதாவது க்ரூட்டன்ஸ் வாங்கலான் இருக்கேன். ஸோ பார்ப்போம் கடைசியில் நம்ம எது வாங்குறோம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குற வந்து இயற்கை உரம். அப்படியே இங்கேயே பார்த்தீங்கன்னா மண்ணு கூட செம்மண்லாம் வச்சு அவங்களே மிக்ஸ் பண்ணி தான் இங்கே தயாரிக்கிறாங்க எல்லாத்தையும். இது பார்த்தீங்கன்னா மரம் செஷன். இங்கே இருக்க எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரமாக வளரும். இங்கே இருக்க நிறைய மரம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது செடியாக. எனக்கு இந்த செடியை பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப பெருசாக வளருமா, ரொம்ப பெருசாக, அதனால தான் வாங்க முடியல. லீஃப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வேப்ப மரம், ஈவன் செம்பருத்திலாம் கூட இருக்குது. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் செம்பருத்தி வைக்கிறதே இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி. இந்த செடி தான் நான் வாங்கலான்னு நினச்சிருக்கேன். லைட்டாக வந்து ரெட் கலர் பார்டரில் ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். எல்லாமே எதைத்தாலும் ஒரு ரூபாவா? அப்போ நான் ஸ்னேக் பிளான்ட்டும் ரெட் கலர் பிளான்ட்டும் வாங்கிக்கிறேன். டெய்லி ஒரு கை கைப்பிடி அளவு மட்டும் தண்ணி ஊற்றணும், அவ்வளோதான். ரொம்ப வெயில் வச்சிடாத. வீட்டுக்குள்ளே தான் வைக்க போகிறேன். வீட்டுக்குள்ளே ஆ ஒரு பத்து நாள் சொல்லு. ஆ இது பிடிச்சி இது பார்த்தீங்கன்னா வேறு ரொம்ப டைட்டாக இருக்கும். ஆ வேறு வேறு என்ன சார்? ஆ அது அவ்வளோதான் தண்ணி ஊற்றணுமா? காத்து போய் வேர் குடிக்காது. இந்த பிளான்ஸ்லாம் வந்து எது எடுத்தாலும் வந்து 60 ரூபாய் தானா? ஸ்னேக் பிளான்ட்லாம் கூட நீங்கள் வெளியே போய் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ பெருசுலாம் 120 ரூபாய், 150 ரூபாய்லாம் சொல்லுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 60 ரூபாய் தான். நம்ம கண்ணெல்லாம் அந்த ரெட் கலர் பிளான்ட் மேலே தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கவே எவ்வளோ தனியாக ஹைலைட்டாக தெரிஞ்சு பாருங்கள். ஏன்னா எல்லா லீஃபும் பச்சை கலரில் இருக்குது, அது மட்டும்தான் ரெட் கலரில் உங்களுக்கு தெரியுது. இது பார்த்தீங்கன்னா இட்லி பூச்செடி. கண்டிப்பாக இந்த ஃப்ளவர்ஸ் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக சின்ன சின்னதாக நிறைய பூக்கும். இப்போ நம்ம போகிற செஷன் பேர் வந்து க்ரோட்டன்ஸ். இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரோட்டன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் பிளான்ஸ் தான்.
ஸோ கடைசியாக வந்து என் மனசெல்லாம் அந்த ரெட் கலர் பிளான்ட் மேலே தான் இருக்குது. ஸோ அது வந்து அவங்க வந்துட்டு ஒரு 2 weeks கழிச்சு தான் வந்து வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 2 weeks கழிச்சு நம்ம வந்து அந்த பிளான்ட் வாங்கிக்க போகிறோம். நீங்கள் மேபி அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு அந்த பிளான்ட்டை வந்து கண்டிப்பாக என் பக்கத்துலேயே நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் யா மாதவரம் பிளேஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு, அந்த பொட்டானிக்கல் கார்டன். அண்ட் இந்த பிளேஸுமே வந்து ரொம்ப கம்மி கம்மியாக உங்களுக்கு வந்து பிளான்ஸ் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு பிளான்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்து வாங்குங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கேளுங்க, இங்கே எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க. அண்ட் எப்படி தண்ணி ஊற்றணும் இல்லை இந்த மாதிரி உரம் வாங்கினோன்னா கூட நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். அண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, சூஸ் பண்ணுறதா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு திருப்பி பார்க்குறான்ட்டு பாய் ஃபேமிலிமா பாய்.